ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 பொறுத்த வரைக்கும் பல திரைப்படங்கள் ஓடிடிலையும் சரி தியேட்டர்லேயும் சரி வெளியாச்சு. அண்ட் தியேட்டரில் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்பவே ஏமாற்றத்தை கொடுத்த 5 திரைப்படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கிற திரைப்படம் அரண்மனை 3. சுந்தர்சியோட இயக்கத்தில் ஆர்யா, ஆண்ட்ரியா, ராஷி கண்ணா ஆகியோர் நடித்து ஒரு காமெடி ஹாரர் திரைப்படமாக அக்டோபர் 14 அன்று தியேட்டரில் வெளிவந்த திரைப்படம் தான் அரண்மனை 3. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 கோடி. அண்ட் இதில் நட்சத்திர பட்டாளங்கள் அதிகமாக இருப்பதாலும் ஆல்ரெடி வெளிவந்த அரண்மனையெல்லாம் நல்ல வரவேற்பு பெற்றதுனால இந்த திரைப்படமும் அதிகமாக பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கோடி. ஸோ ஆவரேஜாக தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதனால தான் இந்த லிஸ்ட்டில் இது 5வது இடத்தையும் பிடிச்சிருக்கு. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸ் பிடிச்சிருக்கிற திரைப்படம் கர்ணன். மாரி செல்வராஜோட இயக்கத்தில் தனுஷ், யோகிபாபு ஆகிய நடித்து ஒரு ஆக்ஷன் ட்ராமா திரைப்படமாக ஏப்ரல் 9 அன்னைக்கு வெளிவந்த திரைப்படம் தான் கர்ணன். இந்த திரைப்படம் 40 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் அதிகமாக கலெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து ரொம்பவே கம்மியாக 60 கோடி தான் வசூல் பண்ணுச்சு. அண்ட் இதனால தான் நம்ம லிஸ்ட்டில் இது 4th பிளேஸையும் பிடிச்சிருந்தது. அண்ட் இதோட கதைக்களம் நன்றாக இருந்தாலும் கூட தியேட்டரில் சரியாக பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணாதது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமே தான். அண்ட் இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கிற திரைப்படம் எனிமி. ஆனந்த் சங்கரோட இயக்கத்தில் விஷால், ஆர்யா, மிருணாலினி ரவி ஆகியோர் நடித்து நவம்பர் 4 அன்று தியேட்டரில் வெளிவந்த திரைப்படம் தான் எனிமி. இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 கோடி. அண்ட் இதில் முதல் முறையாக ஆர்யா வில்லனாக நடிக்கிறதுனாலையும் விஷாலுக்கு இது ஒரு மாறுபட்ட கதைகளமாக இருக்கிறதுனாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் அதிகமாக கலெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கோடி. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் கொடுத்த திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதனால தான் நம்ம லிஸ்ட்டில் இது 3வது இடத்தையும் பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸ் பிடிச்சிருக்கிற திரைப்படம் சுல்தான். பாக்யராஜ் கண்ணனோட இயக்கத்தில் கார்த்திக், ராஷ்மிகா மந்தனா ஆகியோர் நடித்து ஒரு ஆக்ஷன் ட்ராமா திரைப்படமாக ஏப்ரல் 2 அன்று வெளிவந்த திரைப்படம் தான் சுல்தான். அண்ட் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 கோடி. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். எல்லாராலையும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஸோ இது பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா கலெக்ட் பண்ணும், ஒரு நல்லா ரீச் ஆகும் மக்களிடையே அப்படின்ட்டு. ஆனாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் இது கலெக்ட் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 கோடி. ஸோ இது ஒரு ஃப்ளாப்பான திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கார்த்தியோட கெரியரில் இது கதை வந்து நல்ல கதையாக இருந்தாலும் கூட பாக்ஸ் ஆஃபீஸில் இவ்வளோ லோவாக கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு. அண்ட் இதனால தான் இந்த லிஸ்ட்டில் இது 2nd பிளேஸையும் பிடிச்சிருக்கு. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 1st பிளேஸ் பிடிச்சிருக்கிற திரைப்படம் ஈஸ்வரன். சுசீந்திரனோட இயக்கத்தில் எஸ்டிஆர், நிதி அகர்வால் ஆகியோர் நடித்து ஜனவரி 4 அன்று தியேட்டரில் வெளிவந்த திரைப்படம் தான் ஈஸ்வரன். ஸோ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 30 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை விட கம்மியாக 25 கோடி தான் வசூல் பண்ணுச்சு. ஸோ இதனால தான் இது வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்த திரைப்படமாகவே இருக்குது. அண்ட் எஸ்டிஆரோட கெரியர்லையும் இது ஒரு அவர் வரிசையாக ஃப்ளாப்பான படங்கள் கொடுத்துட்டு வந்தார். அந்த வரிசையில் இதுவும் ஒரு ஃப்ளாப்பான திரைப்படமாகவே அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நித்யா அகர்வாலுக்கு முதல் படம் அப்படின்னும் போது கூட இந்த திரைப்படம் வந்து நல்லா ஓடலை அப்படின்னது அவங்களோட கெரியர்லேயும் அவங்களுக்கு ஒரு பிளாக் மார்க்காக தான் இருந்துச்சு. அண்ட் ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது, அண்ட் எது எதனால் இந்த படம் ரீச் ஆகலை அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஃப்ரெண்ட் புகழேந்தி. டேக் கேர் மக்களே, பாய்.